வந்துட்டாரு. வணக்கம் ப்ரோ. ப்ரோ உங்களை பத்தி சொல்லுங்க. நண்பர் வந்து இப்ப பரோட்டா சாப்பிட்டே ஆகணும், செவ்வாய்க்கிழமை இல்ல, இங்க போல இல்லையாவது வாங்கி கொடுங்கிறாரு. சோ நம்ம நண்பர் கடை ஒருத்தர் இருக்குது, உள்ள போயிட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னா, அவங்க உள்ள போயிட்டாக்க இங்க இருந்து வெளியே எப்படி தூக்கி போறதுதான் பாப்பாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க டேக் கேர்லாம். இல்ல உங்ககிட்ட எதுவுமே இல்ல, நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒண்ணுமே இல்லாத ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி ஒரு ஆளே இல்ல. ஆமா, உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக தெரிவிங்க. ஏன்னா வந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிக்கும் போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்து நம்ம நிறைய வீடியோ விஷயம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ ஹலோ, வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம வந்து வார்சாவில் இருக்கோங்க, போலண்டோட கேபிட்டல் சிட்டியில் இருக்கோம். நான் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நான் இந்த டைம் வந்து ஒருத்தரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு நம்ம சேனலில் வர ஒரு ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் இன்னொரு யூடியூபர் கூட. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன் யூரோப் தமிழன்னு ஒரு சேனல் இருக்குங்க, போலண்ட் மணி. அவர் பேர் மணி ப்ரோ, மணி ப்ரோ. சரி, இன்னொன்று அவரை தாங்க இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். நான் அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்ருந்தேன், இந்த மாதிரி ப்ரோ நான் வாட்ஸ்அப் வரேன், நம்ம மீட் பண்ணலாமான்னு. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணார். இந்த லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டாங்க. நான் இங்கே ஒன் டைம், பட் நான் வந்து இங்கே வரக்கு முன்னாடி மெக்டொனால்ட்ஸில் உட்காந்து என்கிட்ட இன்டர்நெட் இல்லைன்னு மெக்டொனால்ட்ஸ் வைஃபைல அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன். அவருக்கு கரெக்டாக மெக்டொனால்ட்ஸே வர, அவர் என்னை வந்து மெக்டொனால்ட்ஸில் இருங்க ப்ரோ நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டாரு. பட் நான் அதுக்குள்ளே அங்கே கிளம்பிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்து அவருக்கு மெசேஜ் போட்டிருக்கேன். அவர் சரி ஓகே ப்ரோ நான் இங்கேயே வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஒர்க் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம சேனலில் வர ஒரு ஃபஸ்ட்டு கொலாபரேஷன், என்ன பண்ண போகிறேன்னு தெரிலங்க. நம்ம அவரை மீட் பண்ணி போலாண்டில் லைஃப் எப்படி இருக்குது, போலாண்டில் அப்படியே சும்மா ஒரு கொலாப் தான், அப்படியே பார்க்கலாம். ஒரு ஃபன் கொலாப் மாதிரி இருக்கும். வந்துட்டாரு. வணக்கம் ப்ரோ. ப்ரோ உங்களை பற்றி சொல்லுங்க. சில பேர்த்துக்கு உங்களை தெரிஞ்சிருக்காது என்னோட சேனலில். நீங்கள் யார்? என்னை பற்றி சொல்லலாம். என் பேர் மணி. நான் வந்து இப்போ போலண்ட் வாரசலாக இருக்கேன். ஸோ நான் வந்து நம்பர் ஒன் யூரோப் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டுருக்கேன். ஸோ நிறையா இந்த மாதிரி எப்படி வீசா எடுக்கிறது, எப்படி இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் அங்கே இருக்குது, இந்த மாதிரி அப்புறம் கலாச்சாரம், இந்த மாதிரி ட்ராவல், இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். ஸோ நமக்கும் சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ நம்ம என்ன ப்ரோ பண்ண போகிறோம் இந்த வீடியோவில்? இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் கெஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அக்கு. ஸோ உங்களை அப்படியே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி வந்திருக்கோம். நம்ம அப்படியே ஒரு ஈவினிங் ஒரு வாக் போவோம், கண்டிப்பாக அப்படியே ஒரு டின்னர் ஒன்று போவோம். இங்கே கரி லிஃப்ட்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸோ அதை பார்க்குவோம். சரி வாங்க போகலாம் அப்படியே. ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே பேசலாம் எல்லாமே. ஸோ இதாங்க நம்ம வந்து அந்த ஃபுட் கோர்ட்டு. இங்கே தான் அந்த கரி லீவ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், இந்தியன் கடை. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓ சொல்லணும்னா, நம்ம இப்போ போலண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 மாதம் வந்து கோல்டாக தான் இருக்கும். அதனால் நிறைய அந்த மாதிரி இன்டோரில் வந்து ஃபுட் கோர்ட் வந்து இருக்குது. ஸோ பார்சலே ஒரு 4-5 இருக்குது. இது கொஞ்சம் ஃபேமஸ் நிறையா. இப்போ ஈவினிங் டைமில் எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும், கலர்கலராக பொண்ணுங்க உட்காந்துட்டு ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ரிலாக்ஸேஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஈவினிங் டைமில். சரி வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்ம கடையை தரலாம். இங்கே எங்கே ஒரு கடை இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் கடை இல்லாமல் இருக்காதுல்ல? ஆமாம், அதோ அங்கே இருக்குது ஃபுட் கோர்ட் இருந்தாலும். ஸோ வாங்க, அங்கே ஒரு கரி லீஃப்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது நம்ம இந்தியன் ஃபுட்டு. அங்கேயே நம்ம தமிழ் ஆள் ஒருத்தர் இருக்கான், தமிழ் இல்லாத இடமே இல்லை. இங்கே இங்கே தமிழ் ரெஸ்டாரண்ட்டு நான் சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒன்று பார்த்தேன். இருக்கு இருக்கு இருக்கு, அதுவும் இருக்குது. இந்தியன் தமிழ் போவோம். தமிழ் பையன் ஒரு தப்பா நீ வேலை செய்யறதுன்னு தெரியல, எப்படி நினைக்கிறேன். ஸோ இதாங்க நம்ம வந்து அந்த கரி லீஃப்ஸ் இந்தியன் கிச்சன். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி இருக்குது. இங்கே சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் ஏதாவது கிடைக்குமா ப்ரோ? நம்ம ஊர் பரோட்டா, கொத்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ். நம்ம ஊர் லோக்கல் கடையே இருக்குது, ரெண்டு கடை இருக்குது. இங்கே இருக்காங்களா? கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஆஹா, அது நம்ம வந்து அதுக்கு போயிருக்கலாம். நம்ம டே டைமில் போவோம். ஆ, ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் மிக்சராக ஒரு தால் கறி அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஃபுட் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு தாய் ஃபுட் இருக்குது, சுஷி இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது, இந்த மக்கள்லாம் ஈவினிங் டைம்ன்றதுனால. ஆ, அப்படியே ஃபுல்லாக எக்கச்சக்கமாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஆ, சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு ஃபேக்ட்ரி. இந்த பழைய காலத்தில் வந்து இந்த ஃபோக்கு, ஸ்பூன் இந்த மாதிரிலாம் வந்து தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இந்த ரோ அப்படியே இருக்கும் பாருங்க, அதான் அந்த தள்ளு வண்டி வச்சு தள்ளிட்டு போறதுக்கு. பழைய ஆக்சுவலி லிட்டரலா சொல்லணும்னா நம்ம ஊர்ல வந்து இரும்படிப்பாங்க தெரியுமா, பட்டறம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடம் தான். நீங்க அவுட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பழமையான மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இப்போ வந்து நியூவா மாத்தி இங்க பாருங்க எல்லாம் கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த பழைய மிஷின் இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க, நீங்க இருக்கு. ஸோ இதுதான் இதெல்லாம் அந்த கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடியான அந்த மிஷினரிஸ் எப்படி அடிச்சிருக்காங்க, இந்த பட்டரை வச்சு நடத்துவாங்கல்ல அதே மாதிரி இருக்கு. இந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பழமையான பில்டிங்கு, இது அப்படியே ஆல்டர் பண்ணி இப்போ நியூவாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு மாடர்ன் ஃபுட் கோர்ட் மாதிரி, மாடர்ன் ஃபுட் கோர்ட்டு மேலே சினிமாலாம் இருக்கு. ஸோ அது போக இதெல்லாம் இன்னமும் அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் நீங்கள் ஏரியா ஃபுல்லாக வெளியில் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும் உங்களுக்கு, அந்த மிஷினரிஸ் எல்லாம் இங்கே இன்னும் அந்த பற்ற அந்த இதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்க அந்த காலத்து மிஷின் தான் இதான், அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் மியூசியம் மாதிரி தான் இருந்தது. ஆமாம், ஸோ இது இது இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்படி இருந்தாலும் மேல கீனோகிராம் வந்து மேல தியேட்டர் இந்த சைடு. வீடியோ ஒர்க் ஆகல போல. இதோட பேர் என்ன ப்ரோ? நார்பிலினா மியூசியம் இருக்கு பாத்தீங்கன்னா, இதோட பேர். ஸோ இதாங்க இதோட பேர், நார்பிலினா மியூசியம். இந்த இடத்தோட இது டிவி ஏதோ இப்போ ஒர்க் ஆகுது பாருங்க. ஃபேஸ் ஒன் கோல்ட் ஏர் போட்டிருக்காங்க பாருங்க, எப்படி வால் க்ளோஸ் ஆகுது அப்படி இப்படி வருது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணலாம். வந்து எல்லாம் ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுருக்காங்க உள்ளே வேலை செஞ்சதெல்லாம். நம்ம உள்ளே பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதோடய ஃபோட்டோஸ் ஆளுங்க வேலை செய்யும் போர். அதோ வீடியோஸும் வருது.
நெருப்பு குழம்பு அள்ளி ஊத்துறாங்க பாருங்க. எல்லா குட்டி உண்டு குட்டி உண்டு வீடியோஸ் தாங்க. எங்க இருக்கு ஒரு வீடியோ? நெருப்பு பக்கத்துல எப்படி நின்று வேலை செய்யறாங்க பாருங்க. இப்பயும் வேலை செய்யறாங்க அந்த மாதிரி, பட் அந்த காலத்திலேயே வந்து இப்படி வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப டெக்னாலஜி மாறிடுச்சு, பெரிய இதுவும் இல்லாம ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாம வெறும் நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. வேற கொஞ்சம் அந்த லெதர் ஜாக்கெட் அந்த மாதிரி, லெதர் போட மாட்டாங்க அந்த ஒரு இதுக்கு ப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் ரெண்டு வீடியோஸ், கொஞ்சம் மீதி எல்லாமே இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குங்க. ஸோ அங்கே நம்ம அப்படியே அடுத்ததுக்கு போகலாம். இங்கே பாருங்கள் அந்த ஒரிஜினல் மிஷின்ஸ்லாம், இங்கே வந்து ஸ்பூனும் மேக்ஸிமம் செஞ்சுருக்காங்க. ஓ இந்த மிஷின்லாம் அப்படியே இருக்குது. நம்ம அங்கே வெளியில் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து போட்டிருப்பாங்க அந்த 9 நம்பர் 7 நம்பர் அந்த ஸ்க்ரீனில் இருக்கும், அதை வச்சு தான் இருந்தது. ஸோ இதோடைய அவுட்புட்டு இங்கே தான் இருக்கு. ஆ அவங்க செஞ்ச கைவினை பொருட்கள் எல்லாமே ஸ்பூனு ஃபோக்கு அந்த காலத்துலேயே பாருங்க, எல்லாம் வேற லெவலில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. நம்மலாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் கையில் தான் சாப்பிட்றோம், அவங்க அந்த காலத்துலேயே வந்து ஃபோக்கில் யோசிச்சிருக்காங்க. நமக்கு எப்பவுமே கையில் சாப்பிட்டா தான் நம்ம ஊர் சாப்பாடு கரெக்டாக இருக்கும். டீ போட்டு பெரிய தாம்பூல தட்டம் எல்லாமே பண்ணி. இப்போ வந்து அவர் சேனலுக்காக நம்ம எடுக்க போகிறோம். அந்த இதை வந்து நான் கீழே லிங்க் வச்சுருக்கேன், அது போய் நீங்கள் பாருங்கள் அவரோட சேனலில். கண்டிப்பாக கண்டிப்பாக எடுப்போம் எடுப்போம் வீடியோ எடுப்போம். நம்ம உங்களை பற்றி நம்ம சேனலில் போடணும். நம்ம அப்படியே நடந்துட்டு அப்படியே போகலாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் அப்புறம் கடை பேர், நம்ம அங்கே தாங்க கொத்து பரோட்டா ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். நம்ம அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே நடந்தே போடலாம். நண்பர் வந்து இப்போ பரோட்டா சாப்பிட்டே ஆகணும், கடைக்கடை இல்லை, இங்கே போலன் இல்லையாவது வாங்கி கொடுங்கினாரு. ஸோ நம்ம நண்பர் கடை ஒருத்தர் இருக்குது, ஒரு செலவும் தேவையே இல்ல. செலவு தேவையில்லைன்னா அந்த விசாக்கு தேவை, மத்தபடி ஏஜென்சிக்கு தரது தேவையில்லை. இவங்க எக்ஸ்ட்ராவா ரூம் புக் பண்றது இல்ல, அங்க போயிட்டு லோக்கல் என்ன இருக்குதோ கேதர் பண்றது. இப்ப நீங்க வீடியோ எடுக்க போறீங்க, நீங்க சில விஷயங்கள்லாம் முன்னாடியே ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் நீங்க போவீங்க. எங்க தங்குவோம், எங்க போய் வீடியோ எடுப்போம், எப்படி பேசுவோம், இப்படி ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா? ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கை அவங்க வீட்டில் இருக்கும்போதே இங்கே போயிட்டு நம்ம தங்க போகிறோம், இங்கே போய் இந்த மாதிரி எடுக்க போகிறோம், வேலை எடுக்க போகிறோம், இல்லை இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டா ஈஸியாக முடிஞ்சதில்ல. இன்டர்நெட்லேயே எல்லாமே இருக்கும். நான் எல்லாமே தேடுறது இன்டர்நெட்டு தான். நிறைய பேர் அந்த பிளாக் எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க, இந்த பிளாக்ல நீங்கள் படித்தாலே போதும். இப்போ சும்மா போலாண்டு வரேன்னா 2 days இன் போலாண்டு, 2 days இன் வார்சா, வாட் டு டூ, அந்த இதான் படிப்பேன். நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் ட்ராவல் பண்ணுறதுனால ஏதோ ஒரு யூனிக் கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு நான் தேடிட்டு இருப்பேன். இந்த மாதிரி யூனிக் பிளேசஸ் இன் போலாண்டு ஃபுல்லாகவே கூகுள். நீங்கள் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதை நீங்கள் கூகுளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகுது. அவ்வளோ அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா, இதெல்லாம் தேடி படிக்கிற மாதிரி இருந்தால் நான் ஏன்ப்பா உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா கஷ்டம் தான், வேறு வழி இல்லை. இதுதான் கொஞ்சமாவது தெரிஞ்சவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும், இல்லை அப்படின்னாக்க வேறு வழி இல்லை, ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கான பணமும் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணி தான் வழி இல்லை. இப்போ ஏன்னா அடுத்தவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்கும்போது யாருமே வந்து இந்த உலகத்தில் அவங்களுடைய டைம் வந்து முக்கியமாக டைம் வந்து ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க, அவங்களோட உழைப்பும் ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒன்று உங்களுடைய உழைப்பை போடணும், இல்லை அப்படின்னா மற்றவங்களோட உழைப்பை போட்டால் அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கணும், வேறு வழி இல்லை. சில பேர் வந்து எங்கிட்ட கேட்பாங்க அந்த என்னையும் போலாண்டு கூட்டிகிட்டு போங்க, எங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு. அப்போ நான் சொல்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை. இப்போ கூட்டிகிட்டு போகிறக்கே என்னால் முடிஞ்சதுன்னா நான் என் வீட்டில் இருக்க எங்களே நான் கூட்டிகிட்டு வருவோனே. கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு என் வீட்டில் இருக்கீங்களே கூப்பிட்டு வருவோனே. அதானே கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு சொன்னால் நீ ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கே ஒருத்தர் கேட்டாரு, போனோம் ரீசெண்டா இன்னைக்கு மார்ச் 6ஆம் தேதி 7ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, பிப்ரவரி இந்த மாசம் தான் ஒரு பக்கம் ஒரு இது ஒருத்தர் கேட்டாரு, நான் பெங்களூர்ல இருக்கேன் ஐடி வேலை பாக்குறேன், எனக்கு போலாண்ட்ல வந்து ஐடி வேலை வாங்கித்தாங்க அப்படிங்கிறாரு. ப்ரோ ஐடி வந்து ஸ்கில்டு ஜாப், விசா வந்து கரெக்டா கிடைக்குமா இல்லையா அது வந்து என்னால கேரண்டி தர முடியாது அப்படின்னு. அதுக்கே அவர் வந்து என்னன்னா,
அது ஏதோ நம்ம ஊர்ல தர ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் ப்ரோ, அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்காது விசா. விசா வந்து அந்த கவர்மெண்ட் அந்த எம்ப்ளாயிஸ் அவங்க இது பண்றது, நம்ம காசு அதிகமா தந்தா விசா கிடைக்கும், அந்த இது அந்த இதெல்லாம் எதுவுமே நடக்காது. எப்படி அது சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணி எம்பசில சப்மிட் பண்ணி எம்பசி டிசைட் பண்ணும், அது நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கணும், அது எம்பசியோட டிசிஷன். அது எனக்கே, நான் இவ்வளோ டிராவல் பண்ணும்போது ரொமேனியாவில் என்னை ஒரு 40 நிமிஷம் இது நிற்க வச்சாங்க. நான் அத்தனை பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் இருந்துமே என்னோட பாஸ்போர்ட் ஃபேக்காக இருக்குது, இதாக இருக்குன்னு அங்கே நிற்க வச்சாங்க. கசகஸ்தானில் நான் நின்றுருக்கேன். வேறு அல்பேனியாவில் இந்த பிரச்சனையாக இருக்குது. அல்பேனியாவில் என்னை பஸ்ஸில் ஏற்ற முட்டிருக்காங்க. ஏன்னா நான் வந்து பார்க்குறக்கு இந்த ப்ரௌன் ஸ்கின்னால் அல்பேனியா வந்து யூரோப்புக்கு பக்கமாக இருக்கனால சில இமிகிரன்ஸ்லாம் அங்கே வந்துட்டு அங்கேருந்து யூரோப்புக்குள்ள வராங்க அப்படின்னு என்னை பஸ்ல ஏற்றலை. போய் போலீஸை கூட்டிட்டு வா, போலீஸ் சொன்னாதான் ஏத்துவோம் அப்படின்னு. ஐயோ, அந்த ஊர்ல என்னை அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. பல இடங்கள்ல பல பிரச்சனை சமாளிச்சிருக்கீங்க. அப்ப எக்கச்சக்கமா நடந்திருக்கும். ஏன்னா சில பேத்துக்கு அது பாப்பாங்க, பாத்துட்டு திரும்ப அதே இதை கேள்வி கேட்பாங்க என்கிட்ட. ப்ரோ, இந்த கண்ட்ரி வந்து நான் இப்படி ஓட்டுமா? செர்பியா ரீசெண்டா? ஐயோ, செர்பியா நான் போயிட்டு வந்தேனே, அதுக்கு எக்கச்சக்கமா இது வந்தது. அவங்க வீடியோ பாக்குறாங்களோ இல்லையோ தெரியல, டைட்டில் மட்டும் பாக்குறாங்க. எப்படி செர்பியா செர்பியா வர்றது இல்ல, செர்பியா வர்றது கூட இல்ல. இப்போ செர்பியால இருந்து எப்படி யூரோப் போனீங்க? அப்படி நான் வந்து அந்த செர்பியா போயிட்டு இல்லீகலா அந்த லேண்ட் கிராஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க போல. கள்ள தோழியில ஏறி வந்து சொல்ல வேண்டியதா? நான் வந்து அந்த கடைசி வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேங்க, செர்பியா யூரோப் டு செர்பியான்னு நான் போட்டிருப்பேன். அதுக்கு அவங்க வீடியோ பாக்குறாங்களே இல்லையான்னு தெரியல, அந்த டைட்டில் பாத்துட்டாங்க, செர்பியா ஓகே, இவன் செர்பியால இருக்கான், இவனை கேட்டா தெரியும். என்னன்னா எப்பயுமே லீகலா, அதுவும் யூரோப்பு இல்லை வெளிநாடு பொறுத்த வரைக்கும் நம்ம லீகல் ப்ராசஸ் என்னன்றதை ரிசர்ச் பண்ணும். இல்லீகல் ப்ராசஸ் அப்படின்னாலே பயங்கரமான ரிஸ்க்ல மாற்றோம் அப்படின்றதான் அர்த்தம். அது நம்ம தலையிலேயே நம்ம மணலி போட்டுக்கிறோம், நம்ம காலுக்கு நம்மளே குழி தோண்டிக்கிறோம் அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் நிறைய பேர் யோசிக்கிறாங்க நினைக்கிறேன். அதை நேர்லேயே ஒருத்தங்களை பார்த்துருக்கேன். மொல்டோவா நான் போயிருந்தேன் இந்த 2022 டிசம்பர் மாதம். நான் தங்கி இந்த ஹாஸ்டல்ல காரைக்குடிக்கார ஒருத்தர் இருக்காரு, லண்டன் போறதுக்கு 12 லட்சம் பே பண்ணியிருந்திருக்காரு ஏஜென்சில, அதுவும் இல்லீகலா போறதுக்கு. அதாவது அந்த ஏஜென்சி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, காரை உக்ரைன்ல காலேஜ் சீட் வாங்கி தந்துடுறாங்க. அதுக்கு கிர்கிஸ்தான்ல போயிட்டு 3 மாசம் தங்க வச்சுட்டு கிர்கிஸ்தான்ல இருந்து மொல்டோவா கூட்டிட்டு வந்துட்டு, மொல்டோவா டு உக்ரைனு, உக்ரைன் டு போலண்டு வந்துட்டு, பிரான்ஸ் போறீங்க பிரான்ஸ் போய்க்கலாம், யூகே போறீங்க யூகே போய்க்கலாம். அதுக்கு 12 லட்சம் ஒரு வருஷம் ப்ராசஸ். அப்புறம் அங்க போய் என்ன பண்றது? அங்க போய் எங்க பிளாக்ல வேலை செய்யிட்டு நாங்க ஒருத்தர் கேட்ட காரைக்குடி தமிழ் தான் பேசினாரு. அவர் கேட்டதுக்கு அவர் வந்து அவரோட பிளான் வந்து 5 வருஷம் யூகேல வேலை செஞ்சுட்டு போய் அந்த இசி பாஸ்போர்ட்டு இந்த எமர்ஜென்சி சர்டிபிகேட் இருக்கும் பாத்தீங்களா, அது வாங்கிட்டு இந்தியா போறது அவரோட பிளான் ஆகும். பட் அதுக்கு ஏதாவது போலீஸ் மாட்டினா அதான், அது தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. அதுக்குமே நம்ம எமர்ஜென்சி சர்டிபிகேட் வாங்குறதுக்குமே நம்ம ஒரு ஃபைன் மாதிரி பே பண்ணணும்னு நினைக்கிறேன். I'm not sure. இப்போ நம்ம ஓவர் ஸ்டே பண்ணுறோம், இல்லீகல் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகும்போது நம்ம ஃபைன் கட்டணும். இல்லை அப்படின்னாக்கா அங்கே இருக்கும்போதே ஏதாவது பிரச்சனை மாட்டி விடணும்னா பெரிய தொந்தரவு. இப்போ உடம்பு சரியில்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல் போக முடியாது. எங்கே ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு ஆளே இல்லை. ஆமாம், அப்படி இருக்கும். பட் அதுக்குமே செலவு பண்ணி போகிறக்கே ரெடியாக இருக்காங்க. எது நடந்தாலும் உங்களுக்கு கேட்பார் மேப்பர் எதுவுமே இல்ல. இப்ப குஜராத்துக்காரங்க பஞ்சாப்காரங்கன்னா அவங்க ஒரு தனி ட்ரெண்டே வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கனடால போய் ட்ரக் ஓட்டுனா ஒரு ஒரு தனி ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு. பட் நம்ம ஆளுங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, எதுக்கு 12 லட்சம் செலவு பண்ணி இல்லீகலா யூகே போறாங்கன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றது, டைம் எடுத்து பொறுமையா லீகலா வந்தா சேஃப், இல்லீகலா ட்ரை பண்ணா என்னைக்கு இருந்தாலும் அது இல்லீகல் தான், என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை மாட்டோம். அங்க போற ஒரு இப்போ நான் இஸ்ரேலுக்கே எனக்கு விசா ரிஜெக்ட் ஆச்சு ப்ரோ. எம்பசிலேருந்து எனக்கு தந்த அஃபிஷியல் ரீசனே அதுதான், உன்னை பார்த்தா எனக்கு வந்து இல்லீகலாக நீ போய் இஸ்ரேலில் வேலை செய்கிற மாதிரி இருக்க அப்படின்னு தான் எனக்கு அஃபிஷியலாக எம்பசி எனக்கு இந்த இது பண்ணாங்க. அஃபிஷியல் டாக்குமெண்ட்ல வந்ததே அதுதான், விசா ரிஜெக்ஷன் ரீசன் வந்து இல்லீகலில் அந்த மைக்ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கு அப்படிங்கிறாங்க. மட்டும்தான் கரெக்டாக வந்து அவங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆகும், இல்லைனா எப்படி இருந்தாலும் மாட்டுவோம். கண்டிப்பாக நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, லீகலாக போகிறக்கும் இல்லீகலாக போகிறக்கும் ஒரு இது.
லீகலா போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட பண்ணலாம். நீங்க அங்க போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சுனா உங்க மேல இல்ல, உங்க மேல யாரோ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா அது காப்பாத்துறதுக்கு இந்தியன் எம்பசியும் எந்த ஒரு இதுவும் பண்ணாது. ஆமா ஆமா, யாருமே பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கீங்க அப்படின்னும் போது அதுல யார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? அது வெளிநாட்டுல கஷ்டம் இல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணாம இருக்கிறது மக்களுக்கு நல்லது, வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா சாதாரண விஷயங்கள் உள்ள என்ட்ரி ஆயிட்டா போதும், உள்ள போயிட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னா அவங்க உள்ள போயிட்டாக்க இங்க இருந்து வெளியே எப்படி தூக்கி போறதுதான் பாப்பாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க டேக் கேர்லாம். இல்ல இல்ல, அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, உள்ள போயிட்டா போதும், யாரு யூரோப் உள்ள போயிட்டா போதும், அவங்க பாத்துப்பாங்க எல்லாம். ஆமா, ஆனா அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. இல்லீகலா வந்துட்டு நீங்க எம்பசி போனாலே உங்களை வந்து திரும்ப நாட்டுக்கு அமைச்சுறதான் பாப்பாங்க. ஆமா, ஏன்னா உங்களை வச்சிருந்தா கண்ட்ரிக்கு தான் ப்ராப்ளம் வரும். இல்ல அதெல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்கு, அதெல்லாம் நிறைய படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறோம். இல்ல சொல்றவங்களா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி அதையும் மீறி இங்க வந்துட்டீங்கன்னா அப்படியே தான் சமாளிச்சுதான் இதாகணும். யாரும் காப்பாற்ற மாட்டாங்க சொந்த காலில், நீங்களே தான் ரிஸ்க் எடுத்து தான் அதுவும் காப்பாற்றணும் உங்களை. இல்லை அது ரெக்கமெண்ட் கிடையாது, ரெக்கமெண்ட் கிடையாது. அது அந்த 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 நம்ம என்னதான் சொன்னாலும் நீ எதுவுமே சொல்லிக்கோ, நான் வர்றது வந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்றது இதுதான், வந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு இங்கே ஆள் இருக்காது, அவ்வளோதான். கரெக்டாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். இதாங்க பெட்ரோல் டீசல் விலை, இந்த 95 இருக்கு பார்த்தீங்களா, 6.64, 6.94, 2.96, 7.23, 7.19. இது என்ன ப்ரோ வித்தியாசம்? அது என்னன்னா அவங்க வந்து இது பவர், இப்போ நம்ம இது ஸ்பீட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லல, ஊரில் ஸ்பீடு பவர் அப்படி அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு இன்ஜின் நம்பர் வச்சிருப்பாங்க. இப்போ டீசல் அப்புறம் பெட்ரோலு இந்த 95, அப்புறம் எல்பிஜிலாம் இந்த கேஸ். கேஸ் கேஸ் தான் சீப்பு, 2.96. ஸோ 2.96 ஒரு ஸ்லாட்டி வந்து 20 ரூபா நம்ம ஊர் காசு. இது மூணுனே வச்சுக்கோங்க, மூணுனா 60 ரூபா, 60 ரூபா, 60 ரூபா கேஸு. அப்புறம் வந்து இப்போ டீசல் பார்த்தீங்கன்னாக்க 140, பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 130 ரூபா வருது. ஸோ நம்ம ஊரை கம்பேர் பண்ணுவோம். பெட்ரோல் பங்க் இப்போ இங்கெல்லாம் வந்து செல்ஃப் தான், நம்ம நாமளே இது பண்ணிட்டு அங்கே உள்ளே போய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஸோ இங்கே வந்து ஆள்லாம் வேலைகள்லாம் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும். பெரும்பாலும் நான் பெட்ரோல் பங்க்கில் அங்கே ஒருத்தர் அந்த தாத்தா எடுத்து அடிக்கிறாரு பார்த்தீங்களா, அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போய் அங்கே பே பண்ணணும். அந்த இதில் நம்ம ஊரில் மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க இப்போ கார் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து பெட்ரோல் அடிக்க கற்றுக்கணும், அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் இருந்தாலும் சரி. ஆமாம், இது பெட்ரோல் நீயே வந்து இறங்கி அடிச்சுதான் உங்கள் காருக்கு. அதே மாதிரி இங்கே பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் இருக்க காஃபி கடை எல்லாமே நல்லா இருக்குங்க. காஃபி சாசேஜ் அது இதுன்னு விற்பாங்க, அதுவும் 24/7 ஓப்பன்லேயே இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும் அங்கே போய் கொஞ்சம் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் மற்ற இடத்தை விட. அது நம்ம சொல்ல முடியாதுல்ல, அது நம்ம யூரோப்பு. ஸோ இதுதாங்க நம்ம கடை குக்னியா இந்தியஸ்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஆ, உள்ள போகலாம். சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் இதுதான் கடை பேர். ஹாய் ப்ரோ. புதுக்கோட்டை இந்த ஊரோட மெனு, இந்த கடையோடது மசால் தோசை இருக்கு, பொடி தோசை, சாம்பார், இட்லி எல்லாம் 24 ஸ்லாட்டி. நான் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு சிக்கன் கொத்து புரோட்டா 32 ஸ்லாட்டி. அதுக்கப்புறம் நம்ம மேபி நாளைக்கு காலையிலுமே திரும்பி இங்கே வரலாங்க. ஸோ அதான் இப்போ தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதாங்க நம்ம வாங்கினது, அவர் வாங்கின மட்டன் பிரியாணி ப்ளஸ் ரைத்தா. ஸோ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலாம், 10 out of 10 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாங்க. இப்போதாங்க சாப்பிட்டோம், நீங்கள் எப்படி ப்ரோ சொல்லுங்க உங்கள் மட்டன் பிரியாணி 10க்கு எவ்வளோ? மட்டன் பிரியாணி சூப்பர் ப்ரோ, நம்ம ஊர் அந்த எப்பவுமே 10க்கு 10. செம, ரொம்ப நாள் கழித்து வேறு லெவல் டேஸ்ட்டில் சாப்பிட்டோம். நாளைக்கு திரும்ப மதியானம் வந்து இங்கேயே சாப்பிட்டு எங்கள் ஊருக்கு நான் பார்சலே வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். ஆல்ரெடி இன்னொருன்னா கேட்டு வச்சாங்க பார்சல் வாங்கிட்டு வாடான்னு, அவருக்கும் சேர்த்து வாங்கிட்டு போயிடணும். இப்போ அடுத்தது எங்க ப்ரோ, அவ்வளோதானே வீடியோ முடிச்சிடலாம்ல? ஓகே ப்ரோ, என்னோடய வீடியோவில் ஷார்ட்டாக இருந்திருக்கும், பட் நம்ம இவரோட சேனல் போய் பாருங்கள், நம்ம ஒரு இன்டர்வியூவாக தந்திருப்போம். என்னோடய இதில் ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூ மாதிரி, ஃபஸ்ட்டு கொலாபு நம்ம பண்ணுறதில்ல. இவரோட சேனல் லிங்க்கு கீழே இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹலோ ப்ரோ, வீடியோ முடிச்சிடலாமா? கண்டிப்பாக முடிச்சிடும் ப்ரோ. ஸோ ஓகே, உங்கள் ஸ்டைலில் சொல்லி முடிச்சுட்ருங்க. என் ஸ்டைலில் சொன்னால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இன்னும் மேலே மேலே நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். ஆனால் அது வந்து நீங்கள் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை,
ஸோ ட்ராவல் பண்ணி வீடியோ எடுத்து போகிறது கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இன்னும் பண்ணுங்கள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக தெரிவிங்க. ஏன்னா வந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிக்கும் போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்து நம்ம நிறைய வீடியோ விஷயம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டு ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. தேங்க்யூ. இதோ சொல்ல மறந்துட்டேன், அந்த கடையில் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு பில்லே வாங்கலை. நம்ம இருந்தாலும் நாளைக்கு வந்து பே பண்ணி இது பண்ணிட்டு போயிடலாம். சரி, என் ஃப்ரெண்ட்லேயே இருந்தாங்க. சரி ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ என்ன போடுவேன்னு எனக்கே தெரில, வேறு ஏதாவது ஒரு சீரியஸில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.